இன்னைக்கு நம்ம மூவி ரிவியூல பார்க்க போற படம் சான்றிதழ். இந்த படத்தை ஜேவிஆர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல மனோபாலா, ராதா ரவி, அப்புறம் வந்து மதுரை சம்பவத்தில் நடிச்சிருந்த ஹரிகுமார் அப்படின்னு ஒரு புது ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. வாங்க இந்த படத்தோட ரிவியூ பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, தரதலன்னு ஒரு கிராமம் இருக்கு. தரதலன்னு பேர் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் இருப்பாங்க. அந்த கிராமத்தை எப்படி திருத்துறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் ஒன்றில். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குமா செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையும் செகண்ட் ஆஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃபை எவ்வளோ தேவைன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த ஹீரோ எப்படி அந்த கிராம மக்கள்லாம் திருத்துறாரு அப்படிங்கிறது தான் இருக்கும். அது என்னன்னா, அது ஏன் எனக்கு லாகா தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் உள்ள எல்லாத்தையுமே திருத்துவார். மற்ற ஒவ்வொருத்தர் பொண்டாட்டியும் ஒவ்வொருத்தவங்க கூட போகிற மாதிரியே நிறைய சீன்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப தப்பாகவே இருக்கும். இந்த மாதிரி கிராமம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்காது கண்டிப்பாக. ஒரு சில பேர் தப்பு பண்ணுவாங்க, ஊரில் இருக்கிற எல்லாமே தப்பு பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அது ஒரு டேரக்டரோட கற்பனை அப்படிங்கிறதுனால அதை அப்படியே விட்டுலாம். ஹீரோ வந்து எல்லா ஊர் மக்களோட எல்லாத்தையுமே திருத்திட்டு இருப்பாரு, ஆனால் அவர் ஒய்ஃபே வந்து ரொம்ப தப்பாக தான் இருப்பாங்க. அது கடைசியில் தான் வந்து ஹீரோக்கு தெரிய வரும். இந்த விஷயம் ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நீ எங்கெல்லாம் திருத்திறியா, முதல்ல உன் பொண்டாடியை திருத்தினியா அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவர் வந்து ஒரு இதில் வந்து மன உடைச்சல காலாயிரு. அதனால எனக்கு செகண்ட் ஆஃப் வந்து எனக்கு பிடிக்கலன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பெட்டராகவே இருக்கும். ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கும் அப்படின்றனா, நல்லா இருக்கும்னா நல்லா இருக்கும்னு எடுத்துக்காங்க, ஒரு ஆவரேஜாக இருக்கும். ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப்னா, சில பேருக்குலாம் ட்ரீம்ஸ் இருக்கும்ல, என் ஊர் வந்து எல்லாமே ஒத்துமையாக இருக்கும், ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம இருக்கணும், எல்லாமே ஒரே மாதிரி திங்க் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ட்ரீம்ஸ் இருக்கும். அந்த ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த படம் இருக்கும். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக இந்த படம் வந்து செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது ப்ராக்டிக்கலாக செட் ஆகாது. ஏன்னா அதில் உள்ள விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். போலீஸே வருவாங்க, போலீஸே ஊருக்குள்ளே விட மாட்டாங்க. அப்புறம் வந்து அமைச்சரே வந்தாலும் ஊருக்குள்ளே விட மாட்டாங்க. இதெல்லாம் ப்ரெசென்ட் லைஃப்பில் நடக்குமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இந்த படத்தில் ஹைலைட்டாக தெரியுதான்னு கேட்டிங்கன்னா, ஆதித்ய கதிர் அவரோட காமெடி சீன்ஸ் ரொம்பவே ஒர்க்கட்டாக இருந்துச்சு. ஏன் அவரோட காமெடி சீன்ஸ் மட்டும் ஒர்க்கட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறோன்னா, அவருக்கு மட்டும்தான் ஸ்பேசஸ் நிறையா இருந்துச்சு, மற்ற யாருக்குமே ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சு. மனபாலா சார் இருக்கட்டும், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தனிப்பட்ட ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம், ரொம்ப அருமையாக விசாரிச்சிருக்காரு. ஓவரால் இந்த படத்தை ஃபேமிலியோட போய் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் கிடையாது. இது வேணால் அடல்ட்ஸ் கண்டென்ட் நிறையா இருக்குது இந்த படத்தில் சைன் ஃபுல்லாக. அதனால் வந்து முழுக்க 18+ கண்டென்ட் தான். யங்ஸ்டர்ஸ் போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய, நல்ல டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கும்.